ஸோ ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் வெளியே போகிறப்ப நான் எப்படி வந்துட்டு மேக்கப் பண்ணுறேன் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப லேயர் பை லேயராக ஃபவுண்டேஷன்ஸ், கன்சீலர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலான சிம்பிளான மேக்கப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் அண்ட் ஹேர்டு எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக மெயின்டைன் ஆகும். ஸோ தட் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலி மேக்கப்புன்னு பண்ணும்போது, அதாவது வெளியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான் வந்துட்டு போடுவேன். பிகாஸ் நல்லா வந்துட்டு அந்த ஹைட்ரேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ஷாப் பண்ணி யூஸ் பண்ணி வந்துட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாமே வந்துட்டு என்னோடய மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப்பையும் வந்துட்டு மாய்ஸ்சர் பண்ணிக்கணும். ஸோ சேம் வந்துட்டு லிப்பும் ஹைட்ரேட்டிங்காக இருந்தால் தான் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் மேக்கப் போகிறதுக்கு முன்னாடியே லிப்பாக வந்து போட்டுருங்க. அப்போ தான் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் நல்லா ஹைட்ரேட்டிங்காக அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ கன்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் வந்து பார்த்துடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்லெட் சுப்பீரியரோட 20% ஸ்கின் பிரைட்னிங் விட்டமின் சி சீரம். ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும் போது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஈக்லெட் சுப்பீரியரோட SPF 50 இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் சீரம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஒரு விட்டமின் சி நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கூட ஒரு சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டமின் சி வாங்குறீங்க அப்படின்னாலே அது கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த SPF வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் காம்போவாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி சீரம் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதோட பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. அண்ட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பம்பிங் மெட்டீரியல் வரனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த ஈக்லெட் சுப்பீரியரோட விட்டமின் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 20% விட்டமின் சி இருக்குது. ப்ளஸ் 3 மோஸ்ட் பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ஸும் பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஃபெரோலிக் ஆசிட், ஸோ அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ப்ளஸ் ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது. ஸோ நல்ல ஹைட்ரேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் விட்டமின் இ ப்ளஸ் ஆலிவ் லூஸ் எக்ஸ்ட்ராக்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கினில் வந்துட்டு நல்ல ஒரு கொலாஜனை வந்துட்டு மேக் பண்ணுது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் சன் டேமேஜ் எல்லாமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஈவன் டோனாகவே மாற்றிடும். ஸோ இந்த விட்டமின் சி சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவ், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்றைக்கி மேக்கப் ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்லெட் சுப்பீரியரோட SPF 50 இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட பேக்கேஜுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பிங் பேக்கேஜில் வந்து தான் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகாது, நீங்கள் தேவையான அமௌண்ட் ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கேஸ்ட் எதுவுமே வந்துட்டு இருக்காது. ஸோ தட் நீங்கள் உங்கள் மேக்கப் ருட்டீனில் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி மேக்கப் ருட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் காஸ்மோஜெனிக் SPF 50. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு வராது. ப்ளஸ் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நயாசினமே அண்ட் ஃபெரோலிக் ஆசிட் இருக்கனால உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்துட்டு ஃபேட் ஆகும். இந்த காம்போ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் விட்டமின் சி சீரம் உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் வந்து கண்டினியூ பண்ணிடலாம். மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் அண்ட் லிப் பாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐப்ரோஸ் தான் வந்துட்டு ஃபில் பண்ணேன். ஸோ தட் சன்ஸ்க்ரீன் நல்லா வந்துட்டு ஸ்கின் அப்சர்வ் ஆகட்டுன்றனால நான் வந்துட்டு ஐ மேக்கப் வந்துட்டு போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ என்னால் கேமரா பார்த்து வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பண்ண முடியல. ஸோ தட் நான் மிரர் அந்த சைடு வச்சுருந்தேன், அங்கே பார்த்து தான் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஐப்ரோஸும் வந்து பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஐப்ரோ ப்ரெஷ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு கோம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஈவனாக வந்துட்டு ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பிபி க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனோட பிபி க்ரீம். ஸோ இதோட ஷேட் ப்ளஸ் இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பிபி க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கவரேஜும் வந்துட்டு கொடுக்குது. ஸோ தட் ரொம்ப நேச்சுரலாக அண்ட் சம்மருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேயர் பை லேயராக எதுவுமே வந்து போடாமல் நார்மலான மேக்கப் மாதிரி தான் வந்து பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ நிறையா பிபி க்ரீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்துட்டு எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின்ஸோடது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு வீடியோவில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ளூ ஹெவனோட பிபி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தட் இது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுற ஒரு பிபி க்ரீம். ஸோ பிளெண்டர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, நீங்கள் கையிலேயே கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
பட் இந்த ஒரு பிபி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் பண்ணால் கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும் அப்படின்றனால நான் சின்ன ஒரு பிளெண்டர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் போத் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நெக்கு அண்ட் இயர்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் சேமாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீம் போட்டாலே செட் பண்ணுறதுக்காக நான் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின்ஸோட பிபி பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், லூஸ் பவுடர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பின்ஸோட பிபி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் மாதிரி தான் இருக்கும், ஸோ லூஸ் பவுடர் மாதிரியும் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்துட்டு இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலாக எல்லா கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிளாக மேக்கப் போடுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸே வந்துட்டு போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஜல் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஜெல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் வந்துட்டு நான் எடுத்தேன். இதை வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஐப்ரோ போடுற ப்ரஷ்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ தட் கொஞ்சம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு நல்லா தான் வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குள்ளெல்லாம் வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை அப்படியே வந்துட்டு லைட்டாக ஸ்மெச் பண்ண மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற காஜலும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்லரோட இந்த மஸ்காரா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மஸ்காரா, நல்ல மஸ்காரா வேணும் அப்படின்னா இந்த டேஸ்லரோட யூஸ் பண்ணிப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதை போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு கேர்லும் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் நல்லா ஸ்டிஃபாக வந்துட்டு இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிப் லைனர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட ரெட் கலர் லிப் லைனர். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் லிப் லைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் லைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் லிப்ஸ்டிக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-in-1 லிப்ஸ்டிக், புல்லர் லிப்ஸ்டிக். ஸோ நீங்கள் 5 ஷேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ஷேட் வந்துட்டு அன்றைக்கி நான் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர் லிப்ஸ்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு போட்டால் தான் வந்துட்டு பிடிக்கும். ஸோ டார்க் கலர்லாம் வாங்கி வச்சுட்டு அதெல்லாமே லைட் லைட்டாக தான் வந்துட்டு போட்டுட்ருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக அண்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டு பார்த்துட்ருக்கேன். அண்ட் அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ ஐலைனர் கூட வந்துட்டு போடலை, பிகாஸ் ஐலைனர் காஜல் இதெல்லாமே போட்டால் எனக்கு ரிமூவ் பண்ணுறதே ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எப்போயாவது வந்துட்டு போடுவேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே சிம்பிளாக அண்ட் சட்டலாகவே இருந்து பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணால் செக் அவுட் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டும் அண்ட் சந்தனமும் வச்சுட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக நல்லாவே இருந்தது. ஸோ இவ்வளோதான் அன்றைக்கி நான் வந்துட்டு மேக்கப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு போயிருந்தேன். ஸோ இந்த சம்மருக்கு சட்டிலான சிம்பிளான மேக்கப் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.